தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறைய இம்பார்ட்டண்ட் விஷயங்களை தரணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாழை இலையில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பாரம்பரியமான விஷயங்களை நமக்கு கண்டுபிடிச்சு சென்றுள்ளன. ஸோ அதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அதில் ஒன்று தான் வாழை இலையில் சாப்பிடுவது. ஸோ வாழை இலையில் சாப்பிடுவதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வாழை இலைனால் சாப்பிட்றதுனால நமக்கு இளைநரை வரவே வராது. ஓகே, தலைமுடி எப்பயுமே கருப்பாக இருக்கும். வாழை இலை வந்து ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. உணவில் உள்ள நச்சுக்களை வாழை இலை அழிக்கும் தன்மை கொண்டது. இன்றைக்கும் பார்க்கலாம், தீக்காயம் பட்டவரை வாழையில் கிடத்துவதை கண்டிருப்பீர்கள். வாழை இலை படுக்கையும் வாழைத்தண்டு சாரும் வாழைக்கிழங்கின் சாரும் நல்லதொரு நச்சு முறிப்பான்களாகும். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பாம்பு கடித்து விட்டால் முதலில் வாழைச்சாறு பருக கொடுப்பார்கள். அதனால் அந்த நச்சு தன்மை குறையும். திருமண பந்தலிலும் வாழை மரம், இடுகாட்டு பாடையிலும் வாழை மரம், மக்கள் கூடும் எந்த திருவிழா கூட்டங்களிலும் வாழை மரம் என்று எங்கெங்கு காணினும் வாழை மரத்தை வைத்துத்தான் நம் தமிழர்கள் வழிபட்டனர். அதாவது வாழை மரம் வந்து மிக 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 சிறந்த நச்சு முறிப்பான். வாழை இலையை பயன்படுத்தி சாப்பிடுபவர்களுக்கு நோய் அண்டவே அண்டாது. வாழை இலையில் தொடர்ந்து உணவு உட்கொண்டு வந்தால் தோல் பளபளப்பாகும், உடல் நலம் பெருகும், மந்தம், வலிமை குறைவு, இழப்பு போன்ற பாதிப்புகள் நீங்கும், பித்தமும் படிப்படியாக குறையும். வாழை இலையின் மேல் உள்ள பச்சைத்தன்மை உணவை எளிது சிரணமடைய செய்வதுடன் வயிற்று புண்ணையும் மாற்றும் தன்மை கொண்டது. நன்கு பசியை தூண்டும் வாழை இலையில் உண்பவர்கள் நோயின்றி நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள்.